கெனோலாஸ் கிச்சனில் இன்றைக்கி ரெண்டு ரெசிபி பார்க்கலாம், சிக்கன் சூப் அண்ட் சிக்கன் ஸ்டூ. சிக்கன் சூப் வந்து போன்ஸோடு இருக்கிற சிக்கன் எடுத்துக்கணும் நம்ம. அந்த சூப் எடுத்த பிறகு அந்த சிக்கனை வச்சு நாம் ஸ்டூ செய்யலாம். இப்போ ஃபஸ்ட்டு சூப் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தில் ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. ஒரு வெங்காயம் நறுக்கி வச்சதை சேர்த்துக்கோங்க. இந்த சூப் செய்கிறதுக்கு கொஞ்சம் இந்த வெங்காயத்தை நம்ம சாட்டை பண்ணோம்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்காக தான் லேசாக நம்ம வதக்கிட்டால் போதும். ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, அதையும் கொஞ்சம் நம்ம வதக்கி விட்டுறலாம். அதுக்கப்புறம் ஒரு தக்காளி நறுக்கியது சேர்த்துக்கலாம். அதையும் நல்லா வதக்கின பிறகு ஒரு அரை கிலோ சிக்கன் எடுத்துக்கலாம். நல்லா போன்ஸோடு இருக்கிற சிக்கனை நம்ம இதில் சேர்த்துக்கணும். இந்த சிக்கனையும் நல்லா நாம் வதக்கி எடுத்துட்டு நமக்கு தேவையான அளவு தண்ணி நம்ம சேர்த்துக்கலாம். இந்த சூப் ரொம்ப சீக்கிரம் செய்யக்கூடியது. கோல்டு காஃப் எல்லாம் இருக்கிறவங்களுக்கு இந்த சூப்பை நம்ம கொடுக்கலாம். கொஞ்சம் கொத்தமல்லி கீரை சேர்த்துக்கலாம். ஒரு டீஸ்பூன் மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இப்போ நல்லா அதை மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ தேவையான அளவு தண்ணி, அதாவது வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விடலாம். இப்போ கொதி வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் லோ ஃப்ளேமில் வச்சு மூடி போட்டு ஒரு 10 to 15 minutes நல்லா வேக விடலாம். இப்போ 15 minutes ஆயிடுச்சு, நல்லா வெந்துருச்சு. அவ்வளோதாங்க, இப்போ சூப் ரெடி ஆயிடுச்சு. ஸோ நாம் இந்த சிக்கன் பீசஸை தனியாக எடுத்துட்டு அந்த சூப்பை திருப்பி ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். இன்னொரு ஒரு பாத்திரத்தில் அந்த சூப்பை நம்ம ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த சூப்பை இப்படியே கூட நீங்கள் சர்வ் பண்ணலாம். இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் திக்காக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம கொஞ்சம் கார்ன்ஃப்ளாரை தண்ணியில் கலந்து அதையும் இதோடு நம்ம சேர்த்து ஒரு 5 minutes கொதிக்க விட்டோன்னா அந்த சூப்பு திக்காக நல்லா வந்துடும். கார்ன்ஃப்ளவர் நம்ம சேர்த்ததுனால இன்னும் கொஞ்சம் உப்பு நம்ம சேர்த்துக்கணும். அது உப்பு நீங்கள் டேஸ்ட் பார்த்து நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ இது ஒரு கொதி வந்துச்சுன்னா சூப்பு ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப டேஸ்டியான சூப். நம்ம பிள்ளைங்களுக்கு இல்லை பெரியவங்களுக்கு ரொம்ப சளி பிடிச்சிருந்தா இல்லை ரொம்ப குளுமையாக உடம்பு இருக்குது அப்படின்னு சொன்னால் இந்த சிக்கன் சூப் கொடுத்தா அது நல்லா க்யூர் பண்ணிவிடும். இப்போ இந்த சிக்கன் சூப்பில் கொஞ்சம் சிக்கன் பீசஸை நம்ம பிச்சு போட்டால் கூட ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த சூப் குடிக்கும்போது நடுவில் அந்த சிக்கன் கடிபடுறது. விருப்பம் இல்லாதவங்க அதை சேர்க்க வேண்டாம். இப்போ சூப்பு ரெடி ஆயிடுச்சு. அடுத்தது அதுக்கு கொஞ்சம் மிளகும் போட்டுக்கலாம். காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மிளகும் ஜாஸ்தி சேர்த்துக்கலாம், அது உங்கள் விருப்பம்தான். இப்போ சூப்புக்கு அப்புறமா இந்த சிக்கன் பீசஸோடு நான் தேங்காவும் பச்சை மிளகாவும் அரைச்சிருக்கேன், நல்ல நைஸாக அரைச்சிருக்கேன். அதை சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு இதை நாம் கொதிக்க விடலாம். ஒரு லைமோட ஜூஸை இதோட சேர்த்துக்கலாம். இப்போ இந்த சிக்கன் ஸ்டூவுக்கு வந்து அந்த பச்சை மிளகாய் காரத்தை தவிர வேறு எந்த காரமும் நான் சேர்க்கலை.
இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் கொத்தமல்லி கீரை சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி செஞ்சு நம்ம சாப்பிடும்போது ஒரு வித்தியாசமான டேஸ்ட்டோட ரொம்ப யம்மியாக இருக்கும். இது வந்து பிரெட்டுக்கு நல்லா சூட்டபிளாக இருக்கும். இப்போ உப்பு சரியாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துடலாம். தேவைப்பட்டால் நீங்கள் உப்பு சேர்த்துக்கலாம். சுவையான சிக்கன் சூப் அண்ட் சிக்கன் ஸ்டூ ரெடி. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.